சிறைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, இதெல்லாம் தாங்கி கொண்டு போராடுகிற எங்களை நீங்க வாக்கு சேர்த்து வெளிமைப்படுத்த வளத்தை நீங்க மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்களா? என்ற கேள்விதான் கேட்கணும் உங்களுக்கு. நான் பதில் தான் சொல்லுவேன், எதையும் செய்வோம். அதிகாரம் என்கிட்ட இருந்தா ஒரு சொல்லி ஒரு சொல்லி மண்ணல் ஏற்றிருக்கீங்களா? மழையை நொறுக்கிருக்க முடியுமா? மழைங்கிறது பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இயற்கை நடந்திருக்கிற அறிவுடைய பூமி உருவான காலத்துல நீங்க அதை அழிச்சிட்டீங்கன்னா உங்களால உருவாக்க எந்த அதிகாரம் வந்து மழையை அரங்கு வளர்த்து காட்டு மழையை மணலா பாத்திர பைத்தியக்காரன்ட்டு நீங்க இப்ப அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்க? மழையை மணலை உங்களால உருவாக்க முடியுமா? மரங்களை நட்டு வளர்க்கலாம், நீரை தேக்கி வைக்கலாம், மழையை மணலை எப்படி உருவாக்க முடியும்? மழை இல்லைன்னா மழை எப்படி பெறுவீங்க? மழை இல்லைன்னா நீர் வளம் எது? நீர் வளம் இல்லைன்னா நிலவளம் எது? அப்புறம் நீங்க வாழுகிற பூமி எங்க இருக்கு? ஏற்கனவே செழிப்பார் நிறங்கள்ல தான் மழை மழை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த அந்த இடத்த பாலைவனமாக்குற மேலே தான் நடக்குது. கன்னியாகுமரியில் வெட்டி எடுக்கிறா, தென்காசியில் வெட்டி எடுக்கிறா, திருநெல்வேலியில் வெட்டி எடுக்கிறா, தேனியில் தேனியில் ஆடுங்கிற மழை இருக்குல்ல, என்னுடைய தேனியில் வந்து தான் நீச்சு ஆய்வு எடுப்பி செய்வியெல்லாம் செய்தி செய்தி போட்டு என்ன பண்ணுறது? அதற்கு போராடுகிறவனுக்கு நீங்கள் அதிகாரத்தை தரணும்ல, இதை தடுக்க போராடுறவனுக்கு. கேரளாவில் மழையை வெட்ட தடை இருக்கிறது, அதனால் அங்கே இருக்கிற அரசு நிறுவனங்கள், தனியார் தொழில் நிறுவனங்கள் வட்டுமானம் செய்வதற்கு மணல் தேவைப்படுகிறது, எம் சாண்ட் தேவைப்படுகிறது, கற்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி எடுத்து செல்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்று இங்கே இருக்கிற ஒரு கட்சிக்காரன் தானே வழக்கு போடுற மதுரை நீதிமன்றத்தில். அந்த நீதிபதி எடுத்து வெட்டி செல்லுங்கள் என்று அனுமதி கொடுக்குறார். அந்த நீதிபதியுடைய நிலம் அது, அவருக்கு அதை பற்றி கவலை இருக்கா? இல்லை கவலை இருக்கா சொல்லுங்க. நீங்க வழக்கு போடுறவனுக்கு காசு தான், பணம் தான், பணம் இருந்தா வாழ்ந்து விடலாம்னு நினைக்கிறான். நீங்க கேரளாவில் மழை இருக்குல்ல, எதுக்கு வெட்ட தடை இருக்குங்கிற கேள்வி எழுப்பியிருக்கணுமா இல்லையா? ஏன் அவன் அந்த நிலத்தின் மகன், அந்த வளத்தை காப்பாற்ற போராடுறான். எனக்கு நான் செத்தா என்ன, என் நிலம் நாசமான நஞ்சான, அதனாலதான் அணு உலை ஸ்டெர்லைட்டு மீத்தேன் ஈத்தேன் இவ்வளவு இவ்வளவு மோசமான திட்டங்கள். எண்ணூர்ல இருக்கிற எவ்வளவு எத்தனை கேவலமான தொழிற்சாலைகள், கடலூர் இருக்கிற எவ்வளவு தொழிற்சாலைகள், இந்த சிப்காடுன்னு ஒன்று கொண்டு வரீங்களே, பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை பறிச்சு அதுக்குள்ள என்ன தொழிற்சாலை வேணாம்? அந்த தொழிற்சாலை நிறுவுகிற முதலாளிகள் யார், யாருக்கா தெரியுமா? அப்புறம் இதையெல்லாம் ஒழிக்கலாம்னா ஒரே வழிதான் இருக்கு, எங்களை வெள்ள வைக்கிறது.